கொரோனா வைரஸ்கள் பற்றிய முன்னுரையில் இந்த தொகுதிக்கு வருக. மேலோட்டம். இப்போதெல்லாம் செய்திகள் கொரோனா வைரஸ் பற்றிய அறிக்கைகளால் நிறைந்துள்ளது. அனைவரும் பதட்டமடைந்து அச்சம் கொள்கின்றனர். இச்சூழ்நிலையில் விழிப்புடன் இருப்பதும் விழிப்புணர்வை உருவாக்குவதும் நிச்சயமாக உதவும். இந்த பாடநெறி கொரோனா வைரஸின் எதிர்பார கிளர்ச்சியின் பின்னணியை உங்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க வைத்திருக்க வழிகளை பரிந்துரைக்கிறது. கற்றல் நோக்கங்கள். இந்த தலைப்பின் முடிவில் நீங்கள் கீழ்கண்டவற்றை செய்ய முடியும். கொரோனா வைரஸை வரையறுத்தல், வெவ்வேறு வகையான கொரோனா வைரஸ்களை அடையாளம் காணுதல், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகளை அடையாளம் காணுதல், நாவல் கொரோனா வைரஸ் அல்லது NCOV முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய திரிபு என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரை மனிதர்களிடம் அடையாளம் காணப்படவில்லை. இப்போது COVID-19 என அழைக்கப்படுகிற நாவல் கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய தொற்று ஒரு அசாதாரண சுவாச நிலையாக வெடித்தது சீனாவின் வூஹானில்தான் முதலில் தெரிவிக்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஆன் டாக்ஸானமி ஆஃப் வைரஸஸ் அல்லது வைரஸுகளின் வகைப்பாட்டியல் தொடர்பான சர்வதேச குழு அல்லது ICTV புதிய வைரஸின் பெயராக சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2 அல்லது SARS-CoV-2 அறிவித்தது. இது 2003 சார்ஸ் பரவியதற்கு காரணமான கொரோனா வைரஸுடன் மரபணு ரீதியாக தொடர்புடையது. இருப்பினும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இரு வைரஸ்களும் வித்தியாசமாக இருப்பதை கண்டறிந்தனர். COVID-19. மேலும் பிப்ரவரி 11, 2020 அன்று உலக சுகாதார அமைப்பு அல்லது WHO இந்த நோயின் பெயராக COVID-19 COVID-19 வைரஸை இந்த நோய்க்கு காரணமான வைரஸாகவும் அறிவித்தது. பரிமாற்ற வீதத்தின் அடிப்படையில் WHO COVID-19 வெடித்ததை உலக சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நாடுகள். சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அல்லது நோய் கட்டுப்பாட்டு மையம் அல்லது CDC இன் சமீபத்திய ஆய்வறிக்கையின்படி உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளை பாதித்துள்ளது. இதில் கொரோனா வைரஸை பற்றிய சுருக்கமான முன்னுரை இது. இதுவரை நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். கொரோனா வைரஸ்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த வைரஸ்கள். இதனால் ஜலதோஷம் முதல் கடுமையான நோய்கள் வரை ஏற்படுகிறது. ஒருவர் தொற்று பெறாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.